Hello friends, welcome to Nithish family. In this video, we will see June 22-30 challenge video. Second day challenge. So, subscriber, what food you want to change? How do you want to motivation? We will see this video. Let's go to the video. That's the first time you video. Subscribe and click the bell button. First day video, I will send you a motivated. Second day, you will send me a photo. அதுல ஒரு சில ஃபர்ஸ்ட் டே பாதி அனுப்பிட்டு பாதி அனுப்பாம விட்டுட்டீங்க எனக்கு மோட்டிவேஷன் இல்ல அப்படிங்கறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா நம்ம சீக்கிரமா டைவர்ட் ஆகாதா செய்றோம் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேல என்னால மோட்டிவேஷனா பண்ண முடியல அப்படிங்கறவங்களுக்கு இது வந்து நேச்சுரல்லா எனக்குமே ஒரு சில சமயங்கள்ல நான் வந்து என்னடா இப்படி லைஃப் லாங் வந்து டயட் இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா ச்சே வாழ்க்கை வெறுத்து போகிற அளவுக்கு எல்லாம் நமக்கும் மைண்ட் வரதா செய்யும் அந்த சமயத்துல எனக்குள்ள நான் மோட்டிவேஷன் தேறிறது அப்படிங்கறது பெரியவங்களோட ஸ்பீச் தாங்க எங்க தாத்தா பாட்டி எனக்கு கதை சொன்னது அதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்பேன் அவங்க கிட்ட பேசும்போது எனக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து ரொம்ப வரமா இருக்கும் அடுத்து நான் உன்னி உற்சாகமா எனக்கு வேலை செய்யிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்தது சோ அந்த மாதிரி இப்போ எனக்கு சமீபத்துல எங்க தாத்தா பாட்டி நான் எங்க போய் தேட இப்போ எனக்கு சமீபத்துல ரொம்ப ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்குது அப்படின்றது குக்கு எஃப்எம் தான் இந்தியாலே உருவான ஒரு நம்பிக்கையான ஆப்ங்க எக்கச்சக்க ஆப் இருக்கு இருந்தால நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா அந்த ஒரு நம்பிக்கையான ஆப் அப்படின்றது குக்கு எஃப்எம் தான் இந்த குக்கு எஃப்எம்ல 5000க்கு மேல ஆடியோ கண்டென்ட் இருக்கு அது புக் சம்மரிஸ் எல்லாமே இருக்கு சோ என்னோட மோட்டிவேஷன் அப்படின்றது நான் வீட்டு வேலை செய்யும்போது சரி டெய்லி ராத்திரி படுக்கும்போது ஆடியோ ஆன் பண்ணி விட்டு அப்படியே கேட்டிக்கிட்டே நான் வந்து வேலை செய்யும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாவே இருக்குது சோ நமக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது weight loss சம்பந்தப்பட்ட புக்ஸும் நிறைய இருக்குது எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ்க்கு நிறைய புக் இருக்கு குழந்தைகளுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு புக் அப்படின்றது ஆடியோவாவே நமக்கு இருக்கு நம்மளால புக் படிக்க நேரம் இல்ல அப்படின்றவங்க இத ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாவே எனக்கு வந்து குக்கு எஃப்எம் இருக்கு சோ ஆப்போட ரேட்டிங் கூட 4.5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க சோ குக்கு எஃப்எம் ஓட இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் அப்படின்றது 399 ரூபாய் தான் அதே நேரத்துல என்னோட கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும்ங்க சோ அப்ப பாக்கும்போது நமக்கு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்ல தான் வந்து நம்ம இயர்லி யூஸ் பண்ணிக்க போறோம் அடுத்து மெயினா ரெண்டாவது விஷயம் அப்படிங்கற போது டயட்ல நான் 1200 கலோரி எடுத்துக்கோங்க 1400 கலோரி எடுங்க அப்படினு சொன்னா எல்லாரும் 800 கலோரி 900 கலோரி 700 கலோரி இந்த மாதிரி தான் எடுக்கிறீங்க கலோரி ரொம்ப கம்மியா எடுக்கிறீங்க ஆனா நீங்க weight வந்து 100 கிலோ 90 கிலோ 80 கிலோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டார்டிங்லயே ரொம்ப கம்மியா சொற்பமான ஒரு அமௌண்ட்ல லோ கலோரியில ஃபுட் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வேணா weight loss வந்து ஹெவியா இருக்கும் ஒரு சிலர்லாம் 1.5 கிலோ குறைஞ்சிருக்கு 1.5 கிலோ குறைஞ்சிருக்கு 2 கிலோ குறைஞ்சிருக்கு பட் ஆனா போக போக அந்த weight loss இருக்காது ஏன்னா உங்க உடம்புக்கு தேவையான ஃபுட் கிடைக்கல அப்படினா உங்க உடம்புல இருக்க ஃபேட்ட வந்து கரைக்க விடாம உடம்பு வந்து தங்க வச்சு அதனால ஸ்டார்டிங்லயே ரொம்ப கம்மியா எடுக்காதீங்க உங்களோட கலோரி டிஃபிசியஸ்க்கு தகுந்த மாதிரி 1500னா 1400 ல இருந்து கரெக்டா எடுங்க அப்பனாதான் வந்து weight loss வந்து ப்ராப்பரா இருக்கும் கண்டினியூவா இருக்கும் weight loss கண்டினியூவா weight loss வேணும் அப்படினா ரொம்ப லோ கலோரியில ஃபுட் எடுக்காதீங்க டயர்ட் ஆயிருவீங்க எக்சர்சைஸ் பண்ண முடியாது ஹெட்ஏக் வரும் வாமிட்டிங் வரும் எல்லாம் வர்றதுக்கு காரணம் இதுதான் ஒரு சிலர் வந்து கரெக்டா எடுத்துக்கிங்க அவங்க குட் அப்படினு சொல்லலாம் ஒரு சிலர் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிங்க நான் வார்னிங் பண்றேன் அந்த மாதிரி ரொம்ப கம்மியா எடுக்காதீங்க அடுத்து ரெண்டாவது விஷயம் அக்கா நான் வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி போயிட்டேன் கேக் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் நான் வெளிய போனதுனால சாப்பாடு வந்து அங்க வந்து ஹெவியா சாப்பிட்டுட்டேன் அப்படிங்க போட்றுகதே 10 நாள் சவாலஞ்ச தான் அந்த 10 நாளே நான் ஒரு நாள் எடுத்துக்கிறேன் ஒரு நாள் இது பண்ணிக்கிறீங்க அப்படினு சொன்னா இதுக்கு பேர் சவாலஞ்சே கிடையாது 10 நாளும் மூணு வேளையும் கரெக்ட்டா ஃபுட் வந்து டயட் ஃபுட் ஃபாலோ பண்ணனும் கரெக்ட்டா எனக்கு போட்டோ அனுப்புங்க நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா போஸ்டா அனுப்பாதீங்க போட்டோவா சென்ட் பண்ணுங்க நிறைய பேர் வந்து போஸ்டா வச்சிருக்கீங்க எனக்கு வீடியோ அது போட்டோவா எடுக்க முடியல அதுவும் இருக்குது நான் என்னென்ன ஃபுட் எடுக்கறீங்க அப்படினு பார்த்தாதான் நான் 10 நாள் கடைசில உங்களுக்கு ஒண்ணுன்னு ஒபினியன் சொல்ல முடியும் அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்ற ரீசன் வந்து இதுதான் சோ அதனால 10 நாள் அப்படிங்கறத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க ஒரு நேரம் அனுப்புறீங்க ஒரு நேரம் ஒரு சிலர் அனுப்ப மாட்டீங்கறீங்க அதுவும் தப்பு சோ ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் மெயினா யூடியூப்ல ஒரு சிஸ்டர் போட்டுருந்தாங்க எப்படிக்கா இவ்வளவுதையும் சமாளிக்கிறீங்க இல்ல இப்படி இவ்ளோ வேலைய பளுவுல வந்து நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க என்னால வந்து போட்டோ எடுத்து அனுப்ப முடியல நான் வேலைக்கு போறேன் அப்படின்றீங்க என்னைய பொறுத்தவரைக்கும் நான் சொன்னா இதெல்லாம் ஒரு ரீசனா நீங்க வந்து சொல்லிக்கிறது உங்களுக்குள்ளேயே என்னங்க ஒரு மூணு போட்டோ எடுக்க போறீங்க அதை வந்து உங்க கேலரிஸ்ல இருக்க போது அதை நீங்க சென்ட் பண்ண போறீங்க நீங்க யூடியூப் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொன்னா இந்த காலத்துல நான் நம்பவே மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணனாலும் சரி அடுத்தவங்களுக்கு நான் சென்ட் பண்றதும் சரி கண்டிப்பா நம்ம வந்து எப்படியும் ஒரு வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணதான் செய்யறோம் ஒரு மூணு போட்டோ அனுப்ப எனக்கு நேரம் இல்லை நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு இந்த மாதிரி சாக்கு சொல்லாதீங்க கண்டிப்பா weight loss வந்து
வந்து எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி சாக்கெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுங்க, முடியாதுன்ற வார்த்தையை சொல்லவே சொல்லாதீங்க. முடியும் நினச்சி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ரிசல்ட் கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வெயிட் லாஸும் இருக்காது. ஸோ எடுத்த ஒரே நாளில் அப்படியே பயங்கர வெயிட் லாஸும் இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெயிட் லாஸே நடக்காது, 6 மாதத்துக்கு கூடலாம் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் எப்பயுமே உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான மைண்டில் என்னால் முடியும்னு ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சில்லி காரணத்தை சொல்லி வந்து பெரிய ஒரு சக்ஸஸை வந்து ஒதுக்கிடாதீங்க. லேடிஸ் வந்து அதை தான் பண்ணுற மிகப்பெரிய தப்பு லைஃப்பில். நான் வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் சொல்லலைங்க, நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு அடுத்த ஒரு படியை வந்து பெண்கள் அதிகமாக இழக்கிற காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன ரீசனை சொல்லி தான் அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிறீங்க, அவ்வளோதான். அதனால் ஒழுங்காக கரெக்டாக ரூல்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க, செகண்ட் டேயில் எல்லாரும் எந்த விதமான ஃபுட் எடுத்திருக்கீங்க அப்படின்றது பார்த்துடலாம்.